हाय हेलो எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஷர்மீஸ் கிச்சன்ல பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ருசியான சங்கரா மீன் குழம்பு பார்க்க போறோம் சோ அந்த சங்கரா மீன் குழம்புக்கு நான் வந்து கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் இப்ப எடுத்து வச்சிருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு மீன் குழம்புக்கு ஒரு ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம குழம்புல ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போட போறோம் और लेमन परिये लेमन अलग के पुली अब इल्ला अलग तेरी ला अभी ना इंद मरी निंगे और उल्लंग अलग के पुली वंदे ऐड तो चुकोंगे ताली पुक अंदर नम नार्मल कार कोण बुक ताली कर मरी काटे को उल्लंग मट्टा पोड़ को उन्हें कड़े आते काटे ऐड तर क्या उल्लंग तो पर्व कौन जाड़ तर क्या बंदी यों एप्पमे मीन कोण बुक कार कोण बुला निंगे बेकम होते வெந்தயம் போடினா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வெந்தயம் கொஞ்சம் மிளகு எடுத்துக்கேன் ஒரு 10 மிளகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கேன் சோம்பு வந்து ஒரு 10 சோம்பு தான் இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வெச்சிட்டோம் ரெடி பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் பூண்டு வந்து நான் அளவு சொல்லல சோ 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க முழுசு முழுசா போடாதீங்க ஏன்னா இப்ப குட்டி பசங்க சாப்பிடுறாங்க அப்படினா அது ஒரு ரெண்டாவோ மூணாவோ கட் பண்ணி போடிங்கன்னா அது நல்லா மசிஞ்சிரும் பசங்க வந்து அதை அப்படியே சாப்பிடுவாங்க சோ அதனால நான் கட் பண்ணி போட்டுருக்கேன் இப்ப வந்து இப்போ வந்து புளி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஏனா மீன் குழம்புக்கு ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இப்போ நம்ம நல்லா வந்து அந்த புளி வந்து கரஞ்சி எந்த ஒரு திப்பியுமே இல்லாம ஃபுல்லா நம்ம வந்து கரஞ்சி வெச்சிருக்கோம் தண்ணியா இதல வந்து மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு சொம்பு தண்ணி வந்து ஊத்தி ஊற வெச்சோம் உப்பு போட்டு இப்போ நம்ம இன்னும் ஒரு சொம்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல நீங்க அதிகமா ஆட் பண்ணீங்க அப்படினா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா போய்டும் சோ இந்தனி ஊத்தி தான் நம்ம வந்து ஃபுல்லாவே குழம்பு வந்து प्रिபெயர் பண்ண போறோம் வேற எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் இதல போட போறது கிடையாது சோ இப்போ வந்து இத நாம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் ரெண்டு தக்காளி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் நம்ம அந்த இன்கிரிடியன்ட்ஸ்ல பாக்கும்போது அதல வந்து ஒரு தக்காளி நான் கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு வச்சிட்டேன் இன்னும் ஒரு தக்காளி புளி கரைசலுக்காக நான் கரைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் இப்போ இத நல்லா நம்ம வந்து அந்த தக்காளி வந்து கரைச்சி விட்டுட்டோம் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா हाफ स्पून मंजल मिगूल वीट मिगूल ना वो यूस पड़े सो ना वो नून अल्व के मिगूल पड़े उंग मिगूल कुछ कारम अब नहीं मूण मूं स्पून पड़ना ना वो इालू स्पून पटे ना आलरे उप சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம உப்பு போட தேவையில்லை ஃபுல்லா தாளிச்சி விட்டுட்டு கொதிக்கும்போது நம்ம உப்பு பார்த்துட்டு போட்டா போதும் மீன் குழம்புக்கு வந்து உப்பு வந்து எப்பவுமே ஒரு கல் வந்து தூக்கலா இருக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்வாங்க ஏனா அது வந்து மீன்ல ஊறி அப்பதான் குழம்பு வந்து நல்லா வரும் இப்போ நம்ம புளி கரைசல் எல்லாமே ரெடி பண்ணி வெச்சிட்டோம் ஏன் வந்து ஃபர்ஸ்டே அத எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அப்படினா அது அந்த புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு அப்படினாலே குழம்பு ரெடி ஆன மாதிரி சோ குழம்பு கொதிச்சா மட்டும் போதும் இப்போ இதல 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுர்க்கேன் ஆயில் நல்லா காஞ்சிட்ட பிறகு நான் எடுத்து வச்சிருக்க தாளிப்பு போட்டுர்க்கேன் கருவேப்பிலை போட்டுறலாம் இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கேன் பூண்டு வந்து எண்ணெயிலே போட்டுட்டீங்க அப்படினா ஸ்டார்டிங் நல்லா வதங்கிடும் அதுக்கு அப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நாம எடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் அது அப்பவே நல்லா இருக்கும் அது இப்போ ஒரு தக்காளி நாம எடுத்து வச்சிருக்கோம் அந்த தக்காளியை வந்து நாம ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வந்து எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க இது நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே ஃபுல்லா வதங்கிருச்சு இப்போ நம்மளோட புளி கரைசல் நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து நாம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் ஒரு 20 मिनिट्स நல்லா கொதிக்கட்டும் ஹை फ्लेம்ல வச்சிருங்க ஹை फ्लेம்ல வச்சி 20 मिनिट्स கொதிச்ச பிறகு இது நம்ம எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம் இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இன்னும் ஒரு 2 मिनिट्सல நம்ம வந்து மீன் வந்து இதல போட்டுடலாம் ஒரு லுக் இங்க பாருங்க நல்லா கொதிச்சு இந்த திக்னஸ் இருந்தா போதும்
இப்போ வந்து சிம் பண்ணிக்கோங்க சிம்ல வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் வந்து இல்ல ஆட் பண்ணிக்கலாம் மீன் வந்து எப்பமே மொத்தமா போட கூடாது கொஞ்சம் தூரமா போட்டுக்கலாம் அப்பதான் ஒண்ணு மேல ஒண்ணு விழாம இருக்கும் சிம்லயே வச்சு வேக விடுங்க ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும் ஏனா சங்கரா மீன் வந்து சீக்கிரமா வெந்துரும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம மீன் குழம்பு வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடும் இப்போ வந்து மீன் பாருங்க நல்லா அந்த தோல் எல்லாம் இதுவாயிட்டு நல்ல வெந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபுல்லா இங்க எல்லாம் உடையுது இப்பவே வந்து உடையற மாதிரி தான் ஆயிடும் சோ அதனால சிம்ல வச்சு நல்லா உடைஞ்சு வருது சோ இந்த டைம்ல நாம என்ன பண்ணனும்னா குழம்பு வந்து ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து அது 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க ஏனா அந்த ஹீட்லயே வந்து குழம்பு ஹீட்லயே வந்துட்டு வெந்துரும்னு சொல்வாங்க மீன் வந்து ஹீட்லயே வெந்துரும் சோ அதனால நாம அப்படியே விட்டுறலாம் லாஸ்டா வந்து நான் கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இத அப்படியே 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு சர்வ் பண்ணலாம் அதுக்குல குழம்பு போட்டு சாப்பிடலாம் ஃபேவரட் மீன் குழம்பு ரெடி